ஹலோ ஆல், வெல்கம் டு கே மோட்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த ஸ்டிச்சை நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரேன். கீழேருந்து நீடில் இழுத்துட்டு மேலே, அதாவது நான் கோடு போட்டதோட ஃபஸ்ட் லைனில் ஒரு குத்து குத்திட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுங்கிறதுனால நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் கீழே, அதாவது கோடோடு அந்த ஓரம் இருக்கு இல்லையா, அதில் குத்திட்டு திரும்ப ஒரு லாக் செய்யும். புரியுதா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் த்ரெட்டை எடுக்கிறோம், மேலே ஒரு குத்து குத்தி சுற்றி திருப்பிட்டு அடுத்து ஒரு லாக் செயின், ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அந்த மாதிரி தான் போட போகிறோம். லாங் செயின், ஷார்ட் செயின். இந்த ஸ்டிச்லாம் நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். லாங் செயின், ஷார்ட் செயின், அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறவங்க நான் சொல்கிற ஷேப் எல்லாம் போடுங்க. அப்போ தான் கொஞ்சமாவது உங்களுக்கு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணுற போது ஈஸியாக இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லா ஜூம் பண்ணி நல்லா தெளிவாக தான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஸ்பீடை காட்டுறதுக்கான நேரம் இது கிடையாது. டீச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா கற்றுக்கிறவங்களுக்கு என்ன ஒரு இதில் சொல்லணுமோ அந்த இதில் சொல்லணும். அதனால தான் மெதுவாக லாங் செயின் லாக், லாங் செயின் லாக், அதாவது லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின், லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின். உங்களுக்கு போடும்போது தெரியணும் த்ரெட்டில் வந்து பிசுறு விழக்கூடாது. நீங்கள் பாருங்கள், இந்த சில்க் த்ரெட்டோட அந்த ஷேடு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி போடணும். என்னோடய வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டிச்சை சொல்லி கொடுத்ததும் இல்லாமல் அதை எந்த ஷேப்பில் நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணணும்னு சொல்லுவேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்னோடய இன்ஸ்டியூட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறவங்க எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஒரு ஸ்கேல் எடுத்து கோடு போட்டு ஸ்டிச்சை போட்டு முடிச்சிங்கன்னா வராது. கண்டிப்பாக அந்த ஷேப்லலாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நோட்டில் சிலபஸ் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த நோட்டில் ஸ்டிச்சஸ் எழுதி ஸ்டிச்சஸ்க்கு என்ன ஷேப் ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் பண்ண ஹோம் ஒர்க்ஸு எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி வைங்க, பத்திரமாக வைங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். இப்போ இந்த த்ரெட்டை இழுத்துட்டோமா, இப்போ லாங்காக ஒரு செயின் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் செயின், அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே த்ரெட்டை இழுத்துட்டு பாருங்க ஷேட் எப்படி அழகாக தெரியுதுன்னு. லோட் ஸ்டிச்னால் என்னன்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்கெட்சில் கலர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கலர் பண்ணுவீங்க இல்லையா, அதே தான் நீங்கள் த்ரெட்டில் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு கலரிங் ஸ்கெட்சில் பண்ணுறத நம்ம த்ரெட்டில் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் உங்களுக்கு ஸ்டிச்சை சொல்கிறேன். லாங்காக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஷார்ட் செயின், லாங்காக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஷார்ட் செயின். இதை ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் செயின் போட்டு ஃபில் பண்ணணும். ஓகேவா? சொல்லிகிட்டே பண்ணுங்கள், லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின். இந்த லோட் ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சு,
அதுக்கப்புறம் பீட்ஸில் எல்லாத்துலேயுமே லூட் ஸ்டிச் இல்லாமல் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணவே மாட்டீங்க. அதாவது இப்போ ஒரு பிக்சர் இருக்குன்னா அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ முடிச்சிட்டோம். சுற்றி செயின் போட்டு ஃபில் பண்ணி கொண்டு வந்து முடிச்சுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு ஃபில் ஃபில்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஷேப்பில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டிச் நீங்கள் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்ன ஷேப்புன்னு பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் போடணும். அதுக்கப்புறம் ஃப்ளவரோட பெடல்ஸில் ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு லீஃப் போட்டுக்கோங்க, லீஃபை ஃபில் பண்ணும். இதெல்லாமே பண்ணாலே உங்களுக்கு லோட் ஸ்டிச் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, இதில் வந்து நான் உங்களுக்கு சென்டரில் இருக்க ரவுண்ட், ஒரு பெடல், ஒரு லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து செயினை போட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டும் லோட் பண்ணிவிட்டு திரும்பவும் செயின் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி பண்ணிவிட்டு செயின் போட்டுக்கலாம், எப்போனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபில் பண்ணுறதை பாருங்கள். அதாவது அதோட சை அந்த ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். ஸ்டார்டிங்கில் குட்டி ஆரஞ்சு ஆரஞ்சு மேலே வந்த இல்லையா, ஒன்றுமே பண்ணல, லாங்காக உரைச்சேன், ஷார்ட்டாக உரைச்சேன், மேலே பார்த்து லாங்காக உரைச்சேன், ஷார்ட்டாக உரைச்சேன், கீழே திருப்பி லாங்காக உரைச்சேன், ஷார்ட்டாக உரைச்சேன். இதுதான் நான் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், அதனால இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்செல்லாம் கிடையாது. நான் சொன்ன உடனேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் ஈஸியாக போடுவீங்க. ஃபில் பண்ணிவிட்டு சுற்றி எப்போவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு செகண்டாக என்ன பண்ணுறதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, செயினை போட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ செயின் போடுங்க. சுற்றி போடுற செயினை என்ன மெத்தடில் போடணும்னா, ஸ்டார்டிங் நீங்கள் செயின் ஸ்டிச் படிக்கும்போது ஒரு கவ் ஷேப்பை நான் உங்களை கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, ஸ்டார்டிங் டு ஸ்டெண்டிங் கையே எடுக்காமல் சுற்றி சுற்றி போட்டு முடிச்சுருப்பீங்க. அதை தான் இதில் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், நான் ஸ்டார்டிங் நேக்க ஸ்டார்ட் பண்ணேன், இடையில எங்கேயுமே நான் நாட் போட மாட்டேன், த்ரெட்டு மாற்ற மாட்டேன், எதுவுமே பண்ணலை. சுற்றி சுற்றி நான் வாட்டில் போட்டேன் வரேன், அதே மாதிரி போடுங்க. அப்போ உங்களுக்கு புரியலனா கூட இப்போ நான் போடுறது புரியும். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஓகேவா, இந்த லோட் ஸ்டிச்சுக்கெலாம் நிறையாவே ப்ராக்டிஸ் தேவை. என்னோடய கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் யூடியூப்பை பார்த்து மட்டும் கற்றுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஷேப்லையாவது ஃபுல்லாக போட்டு ஒர்க் பண்ணி முடிங்க. இந்த ஷேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குது, லீப் ஷேப் இருக்குது, படல்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு ஃபில் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேறு ஒரு பிக்சரை கண்டிப்பாக த்ரெட்டால் ஃபில் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் கலர் பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ இந்த லீஃப் எப்படி ஃபில் பண்ணுற பாருங்கள். அந்த எண்டிங் பாயிண்ட்லேருந்து அதாவது கிராஸாக கொண்டு வரேன். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குன்னு எதுவுமே இல்லை, இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்.
இதில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன் என்ன ஸ்டிச்சுன்னு. லாங்காக ஒரு கீழே குத்தி மேலே எடுக்கும் போது லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின் லாக் பண்ணிடுறோம். திரும்ப த்ரெட்டை கீழே கொண்டு வந்து லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின் லாக் பண்ணிடுறோம். மேலே கொண்டு போய் லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின். இந்த ப்ராசஸ் தான் இதுலேயும் போயிட்டே இருக்குது. எவ்வளோ ஸ்பீடானாலும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லாவே ஸ்பீடு வர ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப மெதுவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஒர்க் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ லீஃப் முடிச்சாச்சு. இந்த ஒரு பெடல்ஸும் எப்படி ஃபில் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிடறேன். புரியுதானே என்ன பண்ணுறேன்னு? இடக்கத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். நான் இப்போ போட்ட செயினை வந்து நான் உங்களை அவுட்லைனாக தான் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ அவுட்லைனால் மார்க்கிங்காக யூஸ் பண்ண சொன்னேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த செயினோட த்ரெட்டுக்கு முன்னாடி லாக் செயினையும் லாங் செயினையும் த்ரெட்டை தாண்டி லாக் செயினையும் போடுறேன். பாருங்கள், த்ரெட்டுக்கு முன்னாடி லாங் செயின், த்ரெட்டை தாண்டி பாயிண்ட் பண்ணி லாக் செயின். இடம் குறுக குறுக நீங்கள் அந்த லாங்காக போகிற செயினையும் சின்னது பண்ணிக்கிட்டே வாங்க. இவ்வளோதான். நமக்கு குழந்தைகளெல்லாம் கலர் அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை வந்து நம்ம ஸ்கெட்சால் பண்ணுறோம், இப்போ த்ரெட்டால் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆரி ஒர்க்குங்கிறது பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஓகே. அதனால் ப்ராக்டிஸை கண்டினியூவாக பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க இந்த ஷேப்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணி பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே. எப்படி நான் ஃபில் பண்ணுங்கிறத உங்களுக்கு ஒரு லீஃப், ஒரு பெடல்ஸ், இதில் இதெல்லாம் ஃபில் பண்ணி காமிச்சிட்டேன். ரிமைனிங் ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா. நீங்களே ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.